வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் விசை இயக்கம், இது வந்து 8வது வகுப்பில் அறிவியல் புக்கில் இருக்குது. இந்த பாடத்துடைய புத்தக பயிற்சி பார்க்கலாம். பாருங்கள், மதிப்பீடு சரியான விடை தந்திருக்கும். ஒரு பொருளானது ஆர் ஆரம்பம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்னென்ன? சுழியா, ஆரா, டூ ஆரா, ஆர் பை டூவா? பாருங்கள், ஆர் பை டூ தான் சரியான விட. பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட திசை வேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது சீரண இயக்கத்தில் உள்ளது, ஓய்வு நிலையில் உள்ளது, சீரற்ற இயக்கத்தில் உள்ளது, சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இதான் அந்த படம். கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது? பாருங்கள், எது வந்து சீரான இயக்கம் அப்படின்னா, நமக்கு இந்த படம் தான் என்னது சீரான இயக்கம். சரியா? பாருங்கள், ஒரு சிறுவன் குடையிராட்டினத்தில் 10 மீட்டர் பை வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது என்னென்னா, சிறுவன் ஓய்வு நிலையில் உள்ளான் இது கிடையாது. சிறுவன் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கமாகவும் கிடையாது. சிறுவன் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கமாகவும் கிடையாது. சிறுவன் மாறாத திசை வேகத்தில் இயங்குகிறான். ஏன்னா இங்கே வந்து மாறாத வேகம், மாறாத திசை வேகம். சரியா? அடுத்து, ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்னா, ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். இதை வச்சு தான் நினச்ச முடியும், அதிகரிக்க முடியும். இதெல்லாம் வந்து நமக்கு சரியான ஆன்சர் கிடையாது. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கோடிட்டு இடங்களை நிரப்புக. இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஸ் எனப்படும். திசை வேகம் மாறுபடும் வீதம் ஆகும், டேஸ் ஆகும். ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்குது என்கிறோம். வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது. ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஸ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. பாருங்கள், இதனுடைய ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். சரியா? இதை வந்து அந்த கோட்டில் எழுதிருங்க. 5 கோடி டேட் இருக்குது, 5 நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே எழுதி வச்சுருங்க. அடுத்து பாருங்க, இடப்பெயர்ச்சினா மீட்டர். வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்னென்னா, சீரான திசை வேகம். கப்பலின் வேகம் நாட். ஒழுங்கான பொருட்களின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம். சமநிலைனா அகலமான அடிப்பரப்பு. சரியா? அடுத்து ஒப்புமை தருக. பாருங்க, திசை வேகம் மீட்டர் பை வினாடினா முடுக்கம் வந்து மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அளவோலி நீளம் மீட்டர். வானூர்தியின் வேகம் வந்து நாட்டிக்கல், அதாவது நாட். இடப்பெயர்ச்சி பை காலம் திசை வேகம் அப்படின்னா தொலைவிப்பு காலம் வந்து முடுக்கம். பாருங்கள், அடுத்து மிகச் சுருக்கமாக விடையளி. பாருங்கள், சீரான இயக்கத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் சீரான திசை வேகத்தை கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஆசிரியர் கூறுகிறான். காரணம் தருக. பார்க்கலாமா? இங்கே வந்து நம்ம வந்து வட்ட இயக்கத்தை வச்சுக்கலாம். வட்ட இயக்கத்தில் வேகம் மாறாமல் இருக்கும், ஆனால் திசை தொடர்ந்து மாறும்போது அதன் திசை வேகம் சீரானக்க இருக்க முடியாது. திசை மாறும்போது என்ன, அது வந்து சீராக இருக்காது, ஆனால் வேகம் வந்து எப்படி இருக்கும், மாறாமல் இருக்கும். இங்கே உதாரணம் என்னென்னா, செயற்கைக்கோள் இது வந்து நடுநிலையான வேகத்தில் நகரும், ஆனால் அதன் திசை எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பதால் அதன் திசை வேகம் மாறிக்கொண்டே இருக்கும். இதான் இருக்குது உதாரணம். பாருங்கள், சபைதா மாறா திசையில் மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள். அவளது இயக்கத்தை தொடர்படுத்தி எழுதவும். பாருங்கள், சபைரா சீரான திசை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறாள். இதுதான் நமக்கு விட. அது பாருங்கள், முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதை பற்றிய தகவலை நமக்கு அளிக்கிறது என்று உன் நண்பன் கூறுகின்றான். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையினை கண்டறிந்து மாற்றுக. பாருங்கள், முடுக்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருளின் வேகம் அல்லது திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் பற்றிய தகவலை அளிக்கிறது. அது பாருங்கள், சுருக்கமாக விடையளி. பின்வரும் நிகழ்வுகளுக்கு தொலைவு காலம் வரைபடத்தினை வரையும். பாருங்கள், ஒன்று மாறாத திசை வேகத்தில் இயங்கும் பேருந்து, அடுத்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் மகிழுந்து. பார்க்கலாமா? இது வந்து இந்த படம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஆணாக குறைஞ்சிருங்க, இதை வந்து ஆவணாக குறைங்க. சரியா? அது சரியான படம். அடுத்து, வேகம் மற்றும் திசை வேகம் வேற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுக. பாருங்கள், வேகம்னா என்னென்னு பாருங்கள், தொலைவு மாறுபடும் வீதம் வந்து வேகம் எனப்படும். இதுக்கு வந்து இதனுடைய அந்த வாய்ப்பாடை எழுதிடுங்க. ஆனால் திசை வேகம்னா என்னென்னு பாருங்கள், இடப்பெயர்ச்சி மாறுபடும் வேகம். இது வந்து தொலைவு மாறுபடும், இது வந்து இடப்பெயர்ச்சி மாறுபடும். இதுதான் வேறுபாடு. இதில் இதுக்குடைய அந்த வாய்ப்பாடை எழுதிடுங்க. சீரான முடுக்கம் என்பது பற்றி நீ கருதுவது யாது?
பாருங்கள், ஒரு பொருளின் திசை வேகத்தில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து ஏற்படும் மாற்றம் சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் ஏற்படும். இதுதான் அதனுடைய ஆன்சர். ஈர்ப்பு மையம் என்றால் என்ன? பாருங்கள், எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும். இதுதான் அதனுடைய விட. பாருங்கள், சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. பாருங்கள், சமநிலை வந்து என்ன பாருங்கள், உறுதி சமநிலை, உத்தேற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை, இந்த மாதிரி சமநிலை வகை எழுதிருங்க. அடுத்து உறுதி சமநிலைன்னு சொல்லி இதிலேருந்து இது வரைக்கும் எழுதி இந்த படத்தை நினச்சிங்க வரைங்க. உத்தேற்ற சமநிலை அப்படின்னு போட்டு இதை நினச்சிங்க வரைஞ்சிருங்க. நடுநிலை சமநிலைன்னு போட்டு இந்த படத்தை வரைஞ்சி இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதிருங்க. சரியா? அது பாருங்கள், ஒழுங்கற்ற ஒரு தகட்டின் ஈர்ப்பு மையத்தினை காணும் சோதனையை வரி. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், தேவையான பொருட்கள் இதெல்லாம் எழுதிட்டு இது வரைக்கும் இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த படத்தையும் நீங்கள் நினச்சிங்க வரைஞ்சிருங்க. இதுதான் அதனுடைய விளக்கம். அடுத்து கணக்கீடு. கீதா தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு மிதிவண்டியில் 15 நிமிடங்களில் சென்றடைகிறாள். மிதிவண்டியின் வேகம் வந்து 2 மீட்டர் பை வினாடி எனில் அவளது வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையுள்ள தொலைவினை காண்க. சரியா? பாருங்கள், வீட்டிற்கு சென்றடை எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 15 நிமிடங்கள். 1 நிமிடம் வந்து 60 வினாடி, எனது வினாடி ஆக்கணும். அப்போ 15 நிமிடம் வந்து 60 பெருக்கள் 15, 900 வினாடிகள். இப்போ வேகத்தின் வாய்ப்பாடு வந்து 2 மீட்டர் பை வினாடி, அதை வேகம் அவளுடைய வேகம். தொலைவு நமக்கு கேட்டிருக்கு, எப்படி தானே? தொலைவு வந்துன்னா வேகம் பெருக்கல் காலம், அதாவது இந்த வினாடியையும் இந்த வேகத்தையும் பெருக்கணும். ஆக பாருங்கள், 2 மீட்டர் பை வினாடி பெருக்கல் 900, 2 பெருக்கல் 900 1800 மீட்டர். ஆக கீதாவின் வீட்டிற்கும் பள்ளிக்கும் உள்ள தூரம் என்பது 1800 மீட்டர். இதை தான் நீங்கள் இந்த கணக்கை எழுதிங்க. அடுத்து, ஒரு மயில் வந்து ஓய்வு நிலையிலிருந்து 10 வினாடிகளில் 20 மீட்டர் பை வினாடி என்ற வேகத்தில் பயணம் செய்ய தொடங்குகிறது. மயில் வந்து முடுக்கம் யாது? இப்போ இதுக்கு வந்து தொலைவு நம்ம பார்த்தோம், இப்போ முடுக்கம், அதனுடைய வாய்ப்பாடை பார்த்து என்ன செய்யணும் எழுதிடணும். பாருங்கள், ஆரம்ப திசை வேகம் வந்து 0 மீட்டர் பை வினாடி, இறுதி திசை வேகம் 20 மீட்டர் பை வினாடி, காலம் வந்து 10 வினாடி. சரியா? இப்போ முடுக்கம் வாய்ப்பாடு என்னென்னா திசை வேகம் மாற்றம் பை காலம். ஆக முடுக்கம் 20 - 0, ஏன்னா ஆரம்ப வேகம், பை 10 காலம். பாருங்கள், முடுக்கம் 2 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், அதாவது 20 - 10 நம்ம என்ன செஞ்சிருந்தோம், 1 - 10 - 10 - 2 - 10 - 20, அதாவது 2 மீட்டர். ஆக மகிழ்ந்தின் முடுக்கம் வந்து 2 மீட்டர் பை மீட்டர் வினாடி ஸ்கொயர். சரியா? ஒரு பேருந்தின் முடுக்கம் 1 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் எனில் அப்பேருந்தானது 50 கிலோமீட்டர் பை வினாடி என்ற வேகத்திலிருந்து 100 கிலோமீட்டர் பை வினாடி என்ற வேகத்தினை அடைய எடுத்துக்கொள்ளும் காலத்தினை கணக்கிடு. இப்போ இதில் வந்து தொலைவு கேட்டிருக்கு, இங்கே முடுக்கம் கேட்டிருக்கு, இங்கே காலம் பார்க்கலாம். பாருங்கள், பேருந்தின் முடுக்கம் வந்து 1 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், ஆரம்ப திசை வேகம் 50 கிலோமீட்டர் பை வினாடி, கிலோமீட்டரை மீட்டராக மாற்ற கிடைப்பது என்னென்னா, இப்போ வந்து 50 கிலோமீட்டர் போகும்போது 100 பெருக்கல் 10 3 மீட்டர் பை வினாடி, காலம் வந்து திசை வேகம் மாற்றம் பை முடுக்கம். பாருங்கள், 100 பெருக்கல் 10 - 50 - 3 இப்போ 100 - 50 கழிச்சிட்டோம், பெருக்கல் 10 - 3 - 1. சரியா? இதுலேயும் பை 1, ஏன்னா முடுக்கம், முடுக்கம் வந்து அங்கே 1, அண்ணம் 1 பண்ணும். 100 கிலோமீட்டர் வேகத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து என்ன, 50 பெருக்கல் 10 - 3 வினாடிகள். பாருங்கள், பின்வரும் அட்டவணை நிரப்புக. முதல் நகர்வு 4 மீட்டர் கிழக்கு, இரண்டாம் நகர்வு 2 மீட்டர் மேற்கு, தொலைவு எத்தனை மீட்டர், இடப்பெயர்ச்சி எத்தனை மீட்டர், எந்த திசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ இந்த கணக்கு எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மேப்புக்கு வந்து போடும்போது திசைகள் போடுற மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கிடுங்க. மேலே வந்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ இந்த முதல் கணக்கில் பாருங்கள், முதல் நகர்வு 4 மீட்டர் கிழக்கு. இப்போ பாருங்கள், அதாவது 4 மீட்டர் கிழக்கு போயிருக்காங்க. ரெண்டாம் நகர்வு வந்து 2 மீட்டர் மேற்கு. பாருங்கள், இங்கேருந்து திரும்ப இங்கே 4 மீட்டர் போயாச்சு, திரும்ப 2 மீட்டர் மேற்கு வந்தாச்சு. அப்போ எத்தனை தொலைவு எவ்வளவு அப்படின்னா, நம்ம 4 - 2 கூட்டி 6 போடுவோம், போட்டோமா? அப்போ என்னது கிழக்கு, 2 மீட்டர் கிழக்கு அப்படின்னா, இப்போ இந்த 2 மீட்டரில் பாதி என்னது 2, 4 - 2 ஆக 2 மீட்டர் மேற்கு கிழக்கு. இதே மாதிரி தான் நம்ம அடுத்த கணக்கு போட போகிறோம். அடுத்த கணக்கு அதே தான், 4 மீட்டர் வடக்கு. பாருங்கள், 4 மீட்டர் வடக்கு போயாச்சு, 2 மீட்டர் தெற்கு, 2 மீட்டர் தெற்கு வந்தாச்சு. இதே தான் அங்கேயும், 6 மீட்டர் - 2 மீட்டர் வடக்கு. அடுத்து பாருங்கள், 2 மீட்டர் கிழக்கு 4 மீட்டர் மேற்கு. பாருங்கள்,
ரெண்டு மீட்டர் கிழக்கு, நான்கு மீட்டர் மேற்கு. இப்போ அதுவும் ஆறு மீட்டர் தான். பாருங்கள், ரெண்டு மீட்டர் கிழக்கு, அங்கே பாருங்க, ஐந்து மீட்டர் கிழக்கு, ஐந்து மீட்டர் மேற்கு. அப்போ ரெண்டும் சரியாக போச்சு. நமக்கு பத்து மீட்டர் தொலைவு, திசை வந்து நினச்சியாது வராது. அதுமாரி இரண்டு மீட்டர் தெற்கு, இரண்டு மீட்டர் வடக்கு, நான்கு மீட்டர் திசை, நமக்கு நினச்சியாது வராது. எத்தனை மீட்டர் அப்படின்னு வராது. பத்து மீட்டர் மேற்கு நகர்வு, மூன்று மீட்டர் கிழக்கு. அப்போ பதிமூணு மீட்டர், ஏழு மீட்டர் மேற்கு. சரியா, இந்த இந்த அட்டவணையோட நமக்கு இந்த பாடம் முடிஞ்சிட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.